ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு இந்த வீடியோ டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு ஃபன்னியான டிஸ்கஷன் வீடியோ. ஸோ 2004 சின்ஸ் 2004 அதுலேருந்து நான் என்னென்ன மொபைல்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன ஃபன்னியான வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ டிஸ்பிளேல எல்லா மொபைலும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. 2004 நான் நிறைய மொபைல்ஸ் யூஸ் பண்ணேன். ஈவன் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோன் கூட அது வந்து எங்கே போச்சு அப்படிங்கிறது தெரியல. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபோன் நோக்கியா, ஸோ 3310 அப்படிங்கிற ஒரு மாடல், பக்காவா இருக்கும். அதோட குவாலிட்டி இன்னைக்கு வரைக்கும் எந்த போனாலையும் கொடுக்க முடியாது. நான் ஃபர்ஸ்ட் மொபைல் வாங்கினதுக்கான ரீசன் வந்து கேம் விளையாடுறதுக்கு. ஸ்பேஸ் இம்பாக்ட் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து அவங்க அப்பாவோட போன்ல விளையாடிட்டு இருப்பான். ஸோ எங்க அப்பா வந்து செல்போன் வச்சிருந்தாங்க. ஈவன் அவங்க கிட்ட நான் அதை கேட்டு கேட்டு விளையாடுறதுக்கு முடியல அப்படிங்கறதுனால நான் எனக்குன்னு தனியா கேட்டு என்னுடைய ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல நான் வாங்கிக்கிட்ட மொத மொபைல் நோக்கியா 3310 அப்படிங்கிற ஒரு மொபைல். ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு எனக்கு வந்து மொபைல் லவ்வர். நான் கண்டினியூஸா ஆப்பிள் 4லேருந்து 7+ சீரிஸ் வரைக்கும் கண்டினியூஸா எல்லாத்தையுமே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் ஆப்பிள் எக்ஸ் கூட நான் வாங்கி அப்படியே என்னோட கசின்கிட்ட பிரிக்காமலே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி மொபைல் அப்படிங்கிறது எனக்கு கொள்ள பிரியம். ஸோ இப்போ இருக்கிற மொபைல்ஸ், என் கையில் இருக்கிற மொபைல்ஸை மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதுல இருக்கிற ஒவ்வொரு சில மொபைல்ஸுக்கு பின்னாடி ரொம்ப சுவாரஸ்யமான, இன்ட்ரெஸ்டிங்கான, சின்ன சின்ன ஃபன்னியான ஸ்டோரிஸ்லாம் இருக்கு. அது கூடயே என்னென்ன மொபைல் இங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது 3310, அது வந்து எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. பட் மொபைலோட மாடல் இதுதான். அதை நான் அப் டு 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வச்சிருந்தேன். ஸோ கலர்லெஸ் மொபைலை வந்து 2 வருஷம், 4th, 5th, 6th, 3 வருஷம் நான் வந்து கண்டினியூஸா அந்த மொபைலை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்த மாடல் தான் நோக்கியா 6300 அப்படிங்கிற இந்த மொபைல். ஸோ இந்த மொபைல் வந்து நோக்கியா 6300 இப்போ இருக்கிற ஐபோனோட, இப்போ இருக்கிற சாம்சங் ஃபோன்ஸோட இதை நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப 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 குட்டி மொபைலா இருக்கும். பட் அன்னைக்கு நான் பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே வச்ச மொபைல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால நான் இதை வந்து வாங்கினேன். ஸோ இதை வந்து ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கினேன். ஈவன் அன்னைக்கு ஒட்டின ஆங்கிரி பேர்ட் ஸ்டிக்கர் வரைக்கும் இன்னைக்கு இந்த போன்ல அப்படியே இருக்கு. ஈவன் இந்த போனோட பேட்டரி நீங்க உள்ள போட்டு சார்ஜ் போட்டு ஆன் பண்ணீங்க அப்படின்னா இந்த போன் வந்து ஆன் ஆகும். அந்த அளவுக்கு கண்டிஷனா எல்லா மொபைல்ஸுமே இருக்கு. ஸோ என்னுடைய இரண்டாவது மொபைல் 6300 இதை வாங்கியும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா அது இது 2GB அன்னைக்கு மெமரி கார்டு போட்டால் 2GB ரொம்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டோ எடுக்கலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு டேட்டால 1GB வந்து பத்தல. சோ இதான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மை. ரெண்டாவது, இதுக்கு அடுத்தது 5 சீரீஸ், அதாவது 5000 சீரீஸ்ல வந்து நோக்கியா போட்டாங்க. அதுல எனக்கு கிடைச்ச இந்த மொபைல் வந்து ஒரு ஸ்லைடிங் மொபைல். ஸோ ஸ்லைடர் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப ஆசையா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. ஸோ இதை பத்தி ரொம்ப ஆசைப்பட்டு இது ஸ்லைடு போன் அப்படிங்கறத வாங்கினேன். பட் இன்னைக்கு இது ஓடாது, ஏன்னா பேட்டரி வந்து இதுக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்கிட்ட இருந்த பேட்டரி உப்பி போயிடுச்சு ரொம்ப. ஸோ அதுக்கப்புறம் நோக்கியா C1 வாங்கினேன். ஸோ இது வந்து கேமராக்காக 2 மெகா பிக்சல் கேமரால போட்டாங்க. ரொம்பவே சூப்பரான மொபைல். ஸோ கீழே போட்டா ஒன்னாவது, தண்ணிக்குள்ள உழுந்தா ஒன்னாவது, இதுல ஹெட்செட் ஜாக் எல்லாம் இருக்கு, ஹெட்செட் போட்டு பாட்டே இருக்கலாம், சத்தம் வந்து அலறும், சும்மா பிச்சுட்டு போகும் நோக்கியா. ஸோ இதுக்காக இது வாங்கினேன். அதுக்கப்புறம் என்ன ஆனிச்சு, கொரியன் போன்ஸ் மேல எனக்கு மோகம் போக ஆரம்பிச்சுது. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு அந்த டிஸ்பிளே நல்லா பெருசா வச்சு அதுக்கப்புறம் வந்து டியூவல் சிம் எல்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. நான் உன்னே கொரியன் போனுக்கு தாவி XY10 அப்படிங்கிற இந்த மொபைலை வந்து வாங்கினேன். ஸோ இந்த மொபைல் XY10 அப்படிங்கிறது ஒரு டியூவல் சிம் மொபைல். இதுல வந்து சவுண்டு பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு கொரியன் போன் அப்படின்னாலே உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ கொரியன் போன்ஸ்ல வந்து ஸ்பீக்கர்லாம் நிறைய, பூம் ஸ்பீக்கர் மாதிரி நிறைய ஸ்பீக்கர்லாம் வச்சு வந்து அப்பெல்லாம் போடுவாங்க. ஸோ அப்படி போட்ட மொபைல் தான் இது. இதுல வந்து ஃபிளாஷ் இருக்கும் லைட்டுக்கு, இது எல்லாத்தையுமே சேர்த்து இருந்ததுனால இந்த ஒரு கீபேட் மொபைலை நான் வந்து வாங்கினேன். ஈவன் இதுல வந்து டச்சும் வந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து இதுல வந்து டச்சும் வந்துச்சு. இதுல வந்து நீங்க ஸ்கிரீன்ல டச் பண்ணிக்கலாம், கீழே வந்து பட்டன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல். ஸோ இது வந்து வந்துச்சு. இதே மாதிரி மாடல்ல இப்ப பிளாக்பெரியில பாஸ்போர்ட் அப்படிங்கிறது பெருசா ஒரு போன் போடுறாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும் அது நீங்க யூஸ் பண்றதுக்கு. நான் பாஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அன்னைக்கு என்னுடைய பாஸ்போர்ட் இதுவா தான் இருந்துச்சு, XY10. ஸோ அதுக்கப்புறம் நான் வாங்கினது இதே மாதிரி டச் அண்ட் டைப் அப்படிங்கிற நோக்கியா மாடல் தான். ஸோ இது வாங்கியும் நான் கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் இதை எங்க அம்மாட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வாங்கினது OS வச்ச ஃபோன். நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்ச ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா அப்போ போட்டிருக்க நோக்கியால சிம்பயான் அப்படிங்கிற ஒரு OS சிஸ்டம் தான் வந்து போட்டாங்க. ஸோ இ சீரீஸ்ல வந்து சிம்பயான் அப்படிங்கிற ஒரு OS வந்து இருக்கு. இப்போ இதில் பேட்டரி போட்டு நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கண்டிஷனான ஒரு ஃபோன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்டிஷன்ல இருக்கக்கூடிய என்னுடைய பழைய ஃபோன் இ சீரீஸ். ஸோ E63 அப்படிங்கிற இந்த ஒரு மாடல் வந்து எவ்வளோ புதுசாக வச்சிருக்கேன் பாருங்களேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஒரு ஃபோன் இது. இது ஆக்சுவலாக நான் 10th படிக்கும் போது வாங்கின மொபைல். ஸோ இ சீரீஸ் அப்படிங்கும் போது இதுலேயே நிறைய வேரியன்ஸ் வந்துச்சு. எனக்கு அடுத்தடுத்தது வாங்கணும் அப்படிங்கிற ஆசை. பட் அப்போ இருந்த ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு வந்து பேரண்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது, உனக்கு மொபைல் ஏற்கனவே இருக்கு, நீ நிறைய வாங்கிட்ட, நிறைய வச்சிருக்க, நிறைய உடைச்சிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சொல்லி எனக்கு அடுத்த சீரீஸில் எதுவுமே வாங்கி கொடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் HTC. இது ஆக்சுவலாக எங்கள் அப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைல். அங்க
இங்கே வெளிநாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைல். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த ஹெச்டிசி மொபைலை வந்து வாங்கிக்கிட்டேன். இதுவும் வந்து ஒரு விண்டோஸ் ஃபோன் தான். ஸோ இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற நான் பட்டன் ஃபோன்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் போனது எல்லாமே டச்சு. ஸோ எனக்கு வந்து டச் வேணும், டச் வேணும், டச் ஃபோன் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதுலேயே வந்து போயிட்டேன். நான் முத முதல்ல நல்லா ஃப்ளூயண்டாக ஃபெதர் டச் மாதிரி யூஸ் பண்ண ஒரு மொபைல் இது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து சாம்சங்க்கு மாறினேன். ஸோ சாம்சங்கில் வந்து கொஞ்சம் லென்த்தாக ஃபுல் ஸ்க்ரீனாக, அப்போ வந்து இதுதான் வந்து ஃபுல் ஸ்க்ரீன். ஸோ ரெண்டே ரெண்டு பட்டன் வச்சு ஃபுல் ஸ்க்ரீனாக போட்டிருக்காங்க. இந்த மொபைல் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் அடம் பிடிச்சி இந்த சாம்சங் ஃபோனை வாங்கினேன். இந்த சாம்சங் ஃபோனை வாங்கி இதையும் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த சாம்சங்கே கண்டினியூ ஆனிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நோக்கியா எக்ஸ்பிரஸ் மியூசிக் கிடச்சிது. ஸோ இந்த நோக்கியா எக்ஸ்பிரஸ் மியூசிக்கும் அதே மாதிரி ஒரு ஃபுல் தான். இது எதுக்கு அப்படின்னா ஃபுல்லாக சாங்ஸ் கேட்கறதுக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை வந்து 11th டுவெல்த்லேயும் இந்த மொபைல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 12th வந்ததுக்கு அப்புறம் 12th முடிவுல எனக்கு வந்து ஆப்பிள் மேல ஒரு மிகப்பெரிய மோகம். ஸோ 2012 4S இந்த மாடல்லாம் வந்து அப்பதான் லான்ச் பண்ணாங்க. ஸோ 4S லான்ச் பண்ணும்போது சிங்கப்பூர்ல லான்ச் ஆனிச்சு. சிங்கப்பூர்ல லான்ச் ஆனோம்னா உடனே எங்க அப்பா வந்து அங்கேருந்து வாங்கிட்டாங்க. ஸோ அப்போ வாங்கின மொபைல் தான் இந்த 4S மாடல். ஸோ இதுக்கு இடையில எனக்கு கிடைச்ச ஒரு ஃபோன் தான் வந்து இந்த சோனி எரிக்சன். இது வந்து ஸ்லைடு தான். ஸோ இதை ஆசைப்பட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன். இதோட லுக்கிங் வந்து சூப்பராக இருக்கும். பட் நான் இதை தான் அதிகமாக யூஸ் பண்ணல. சோனி எரிக்சன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு யூஸ் பண்ண வந்து பிடிக்காது. நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாடல் வந்து 4S. ஸோ 4S வந்து ஆப்பிள் 4S. ஸோ இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் கண்டினியூஸா ஆப்பிள் சீரீஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணேன் டில் 7+ வரைக்கும். ஸோ ஈவன் என்னுடைய 7+ மாடல் கூட இங்கே இருக்கு. பட் என்கிட்ட எடப்பட்ட இந்த 5S 6 இது எதுவுமே என்கிட்ட கையில் இல்லை. எல்லாத்தையும் வந்து என்னோட கசின்கிட்ட கொடுத்துட்டேன். கொஞ்ச நாள் வந்து ஆஃப் ஆகி கிடந்த மொபைல் வந்து அப்படியே ஆன் ஆகாமலே போயிடுச்சு. அதை வந்து சர்வீஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வாங்கிக்கிட்டான். ஸோ இந்த மாதிரி அதுக்கு எடப்பட்ட இருந்த ஒரு 4-5 மொபைல் வந்து கையை விட்டு போயிடுச்சு. ஸோ என்கிட்ட இப்போ இருக்கிறது இந்த 4S-ம் 7+ தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் என்னுடைய ஆப்பிள் சீரீஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு இடையில நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு டேப் வாங்கினேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃப்ளிப்கார்ட்ல டிஜி ஃபிளிப் ப்ரோ அப்படிங்கிற ஒரு வெர்ஷனில் இது வந்து போட்டாங்க. ஸோ டிஜி ஃபிளிப் ப்ரோ அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு பேஸ்டு டேப்லெட். ஸோ இது வந்து நல்லா ஒரு வீடியோ பார்க்கறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். பேட்டரி பேக்கப் வந்து சூப்பராக நிற்கும். ஹெட்செட்டு, சிம் கார்டு போட்டுக்கலாம், எக்ஸ்டென்ஷன் மெமரி கார்டு 8GB வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால வாங்கினேன். நீங்கள் இதில் ஃபோனும் பேசிக்கலாம். மைக்ரோஃபோன் இருக்கு பாருங்களேன். ஸோ ஃபோனும் பேசிக்கலாம். நான் வந்து ஸ்கைப் வந்த நேரத்தில் நான் இதை வந்து வாங்கினேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து ஸ்கைப்பில் இதுலேருந்து சேட் பண்ணியிருக்கேன் நிறையா. ஸோ அதுக்காக பெரிய ஸ்க்ரீனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த டேப்லெட் வந்து வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் வந்தது அப்படியே 1-2 எக்ஸ்ட்ராவா இது வந்து எனக்கு சாம்சங்கில் டியோஸ் அப்படிங்கிற ஒரு மொபைல். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மொபைல். இது ஆக்சுவலாக இது வந்து எனக்கு கிஃப்ட் வந்துச்சு ஒருத்தங்கள்கிட்ட. இந்த என்னோட பர்த்டேக்கு ஒருத்தங்க கொண்டு வந்து இது வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க, சாம்சங் டியோஸ் அப்படிங்கிற ஒரு மொபைல். ஸோ இதுவும் வந்து நான் இன்றைக்கு வரைக்கும் பத்திரமா வச்சிருக்கேன். எல்லாமே சார்ஜ் போட்டு ஆன் ஆகும். ஜோலோ அப்படிங்கிற ஒரு மொபைல். இது வந்து கேம்காகவே நான் வந்து வாங்கினேன். லக்கி பேச்சர் அப்படின்னு ஒரு பேச்சர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லக்கி பேச்சர்லாம் யூஸ் பண்ணி கேம் எல்லாம் கிராக் பண்ணி ஜாலியாக விளையாடுறதுக்காக இந்த ஒரு மொபைல் வாங்கினேன். மெயினாக எஸ்பெஷலி கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்க்காகவே வாங்கினேன் இந்த மொபைல், ஜோலோ அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் லூமியா அப்படிங்கிறத ஒரு மைக்ரோசாஃப்டில் வந்து போட்டாங்க லூமியா அப்படிங்கிறது. ஸோ அந்த லூமியா மொபைல்ஸ் வந்து உங்களுக்கு விண்டோஸில் வந்து ஆக்ட் ஆகும், விண்டோ ஓஎஸில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதனால அந்த கட்டம் கட்டமாக இருக்கிற அந்த விண்டோஸ் ரொம்ப பிடிச்சி போய் இதை வந்து என்னுடைய காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் நான் இதை போய் வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட்டில் படிக்கும்போது நான் இதை வந்து ஃபஸ்ட்டு போய் வாங்கினேன். ஸோ கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை வந்து நான் எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். எங்கள் அம்மாட்ட கொடுத்தோன்னா அவங்க வந்து கண்டினியூஸாக ஒரு 2 யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் லூமியாக்கு அப்புறம் நான் வந்து வாங்கினது எக்ஸ்பீரியா ஜெட் அல்ட்ரா சோனியில். சோனி எரிக்சனுக்கு அப்புறம் நான் வாங்கின மொபைல் சோனியில் அப்படின்னா இதுதான். இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா இதோட ஸ்க்ரீன் சைஸ். ஸோ பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் சைஸ். இன்னைக்கு வரைக்கும் ஃபெதர் டச் ரொம்பவே குவாலிட்டியான ஒரு யூசிங். ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஸ்லோ ஆகலை, ஸ்டக் ஆகலை, எதுவுமே ஆகலை. இன்னைக்கும் வந்து நான் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சார்ஜ் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆன் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மொபைல். ஸோ இது வாங்கி நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணேன். டில் 3rd வரைக்கும் நான் இந்த மொபைல் வச்சிருந்தேன். ஈவன் இதை வந்து பேக்கெட் குள்ளரை வச்சு நான் என்னோட காலேஜுக்கு எடுத்துட்டு போயிருக்கேன். 2 காலேஜில் இந்த இவ்வளோ பெரிய மொபைலை பேக்கெட்டில் வச்சுட்டு வரையேன்னு சொல்லி மாட்டியும் இருக்கேன். இதுக்கு ஃபைனும் கட்டியிருக்கேன், 1000 ஃபைனும் கட்டியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம். ஸோ காலேஜில் போய் நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பார்த்துருக்கு. காலேஜில் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான் விளையாடிருக்கேன். காலேஜில் போயிட்டு மூவிஸ் வந்து வச்சு பார்க்கறது, ஒரு புது படம் ஏற்றணும் அப்படின்னா ஒரு 4-5 பேர் உட்காந்துட்டு சுற்றி உட்காந்துட்டு பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மொபைல், நிறைய மெமரிஸை கொண்ட மொபைல் இது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது விவோ V9. ஸோ இது வந்து என்னோடய எடிட்டிங்க்கு, சவுண்ட் ரெக்கார்டிங்க்கு, இது எல்லாத்துக்குமே இப்போ வரைக்கும் நான் விவோ V9 வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போயும் வந்து இது ஆன் கண்டிஷனில் தான் இருக்குது.
இருக்கு. இது நான் வாங்கி வந்து ஒரு 2.5 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ரொம்பவே ஒரு பக்காவான மொபைல். ஸோ இது வந்து நான் கேமராக்காக வாங்கினேன். ஸோ ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு, வீடியோலாம் எடுக்கிறதுக்கு அதுக்காக நான் வந்து வாங்கினேன். ஸோ செம்மையான ஒரு மொபைல், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மொபைல். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து காரில் போடுறதுக்காக ஜியோ மொபைல் ஒன்று வாங்கினது. இதேமாரி இன்னொரு மொபைல் வந்து என்னோட இன்னொரு காரில் வந்து கிடக்கு. ஸோ ஜியோ மொபைல்ஸ் வந்து ரஃப் யூஸ். இப்போ எங்கேயாவது டிரைவர் போட்டு போகிறோம் அப்படின்னா வெளியில் யாராவது டிரைவர் அனுப்பும்போது நம்ம மொபைலுக்கே நம்ம கால் பண்ணி அவங்கள வந்து காரை வர சொல்லிக்கலாம் பார்க்கிங்லேருந்து. ஸோ அதுக்காக இந்த ஜியோ மொபைல்ஸ் வாங்கி நான் காரில் போட்டு 2-3 மொபைல் வச்சுருந்தேன். இது வந்து எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த கூல் பேட். ஸோ கூல் பேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து நல்ல ஸ்லிம்மான செட்டு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மொபைலு. ஸோ கூல் பேட் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு ஒரு ஸ்லிம்மான ஒரு மொபைல்ஸ் போடுறவங்க. இதுக்கப்புறம் ஸோ இதுலேயே வந்து கூல் பேட் Note 3. ஸோ இது வந்து Note 3 மாடல். இதுக்கப்புறம் வந்து Note 4, Note 5 இந்த மாதிரிலாம் நிறையா வந்துச்சு போல். ஸோ இந்த ஒரு மொபைல் வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு கூல் பேட் வாங்குறத நான் விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது ரெட்மி. ஸோ ரெட்மியில் வந்து M2 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே வச்ச மொபைல். அவங்க வந்து எனக்கு பெரிய டிஸ்பிளேவாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால நான் அந்த M2 மொபைலை வாங்கி கொடுத்தேன் ரெட்மியில். அதுக்கப்புறம் இப்போ அவங்க சாம்சங் M31 வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரெட்மி ஒயிட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. 2 மொபைல் 3 மொபைல் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெட்மி வந்து ஆன் கண்டிஷனில் இருக்குது, ஜஸ்ட் ஃபார் வாட்ஸ்அப் அப்படியே இருக்குது, அதில் இருக்க சிம்மெல்லாம் கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சாம்சங் இடையில வந்து இது போய் ஒரு எமர்ஜென்சிக்காக இந்த சாம்சங் வாங்கினேன் 2 சிம் போடுறதுக்கு. பட் இதை வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு வாட்டி சிம்மை போட்டேன், ஒரு கால் பேசினேன், கழட்டிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து அப்படியே தான் இருக்குது. டோட்டலாக சார்ஜ் மட்டும் அப்பப்போ போட்டு வச்சுக்குவோம். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யூஸ்லெஸ் மொபைல் இப்போ இருக்கிறதுலையே. நான் அதிகமாக யூஸ் பண்ணாத, இனிமையும் யூஸ் பண்ண போகாத ஒரு மொபைல் இது. இப்போ வரைக்கும் இது அப்படியே தான் இருக்குது. சும்மா டிஸ்பிளே இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக கொண்டு வச்சேன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மொபைலாக பார்த்தாச்சு. இது மட்டும் வந்து ஒரு வாட்ச் மாடல். ஸோ இது வந்து ஸ்மார்ட் வாட்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் வாட்செல்லாம் வரத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு மொபைலை நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ இது வந்து யதார்த்தமாக வாட்ச் மொபைல்ஸ் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நெட்டில் ஸ்னாப்டீலில் வந்து இது வந்து எனக்கு கிடச்சிது. இன்றைக்கு வரைக்கும் ஆன் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கெனடியா அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து இது போடுறாங்க. ஸோ செமையாக இருக்கும். சைடில் வந்து உங்களுக்கு கேமரா வந்துடும். ஸோ சைடில் கேமரா இருக்கும். எங்கே இருக்குது கேமரான்னு தெரியலையே. ஆ, இங்கே இருக்குது பாருங்க. சைடில் வந்து வால்யூம் பட்டன், வால்யூம் ஆப், வால்யூம் லோ, இது வந்து ஓகே பட்டன். இந்த இடத்துல கேமரா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கேமரா, ஃப்ரண்ட்டில் வந்து டச் ஸ்க்ரீனு, அந்த 3 பட்டன், இங்கே எல்லாமே. இது வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸில் வந்து ஒர்க் ஆகும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. எத்தனோண்டு கீபோர்ட் பாருங்களேன் இதில். ஸோ இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி தள்ளி விட்டு ஸ்லைடர் பண்ணிக்கலாம். இதை நான் காலேஜுக்கு கூட கட்டிகிட்டு போயிருக்கேன். பட் யதார்த்தமான அந்த ஸ்மார்ட் வாட்செல்லாம் வரத்துக்கு முன்னாடி, ஸோ வாட்ச் ஃபோன் ஜஸ்ட் அடித்தப்ப இந்த கெனடியா அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இது வந்து எனக்கு கிடச்சிது. அரௌண்ட் 2900 நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான ஒரு மொபைல். பேசிக் மாடல் ஆண்ட்ராய்டு இருக்கும். உள்ளர ஓஎஸ் 4 or 5 இருக்கும். ஆண்ட்ராய்டு 4 or 5 இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு இது. காலிங் வந்து நீங்கள் அப்படியே மேலே அப்படியே காதில் வச்சும் பேசலாம். அப்படி கையில் கட்டிக்கிட்டு அப்படியே காதில் வச்சும் பேசலாம். நீங்கள் ஸ்பீக்கர் போட்டும் பேசலாம். சூப்பராக கேட்கும். அப்படியே நீங்கள் கேமரா ஆன் பண்ணிவிட்டு சைடில் இருக்கவங்களை ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான மொபைல். நான் இதை காலேஜுக்கு கூட கட்டிட்டு போயிருக்கேன். பட் அந்தளவுக்கு நான் அதை யூஸ் பண்ணதில்லை. சைடில் வந்து சார்ஜிங் போட்டிருக்கோம். ஸோ அப்படியே மொபைலை சுருக்கி எந்த அளவுக்கு சின்னதாக உங்களுக்கு வந்து வாட்சில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்படி ஆச்சரியப்பட்டு தான் நான் இதை போய் வாங்கினேன். பட் நான் அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை. இதுதான் என்னுடைய மொபைல் கலெக்ஷன். ஸோ இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க இந்த மொபைல் வந்து சாம்சங் கேலக்சி Note 10 Plus. ஸோ Note 10 Plus அப்படின்னாலே அது வந்து கேமராக்கு தான் பக்காவான ஒரு மொபைல். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால கம்பேரிட்டிவ்லி டு ஐஃபோன் நான் அதை போய் எடுத்துட்டேன். ஸோ ஐஃபோன் அப்படிங்கிறதுக்கும் சாம்சங் அப்படிங்கிறதுக்கும் இன்றைக்கு வரைக்கும் காம்படிஷனாக தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் எப்பயுமே ஐஃபோன் இஸ் அ பிராண்ட், சாம்சங் இஸ் அ யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் வேர்ல்டுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி தான் மஸ்ட்டு. ஸோ ரொம்ப பிஸ்னஸாக, ரொம்ப ப்ரைவசியாக இருக்கக்கூடியவங்க ஜஸ்ட் ஹலோ அப்படின்னு எடுத்து பேசுறதுக்கு, ஏதாவது ஒரு ப்ரைவேட்டாக மெயில், இம்பார்ட்டண்ட்டான மெயில் அனுப்புறதுக்கு மட்டும்னா நம்ம ஐஃபோன் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ என்னுடைய கேலக்ஸி Note 10 Plus பற்றி சொல்லணும்னா, இன்னைக்கு வரைக்கும் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மொபைல். இப்போ இந்த வீடியோ குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த ஃபோன் தான் ரீசன். இதுதான் இந்த மொபைல்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கதை. சும்மா ஒரு ஃபன்னியான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மொபைல் லவர்ஸ்க்கு.
அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ ஒரு நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். என்ன நீங்க இந்த சோஷியல் மீடியாவில ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட் எவர் இட் மேபி. எல்லாத்தோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்ப நீங்க மெசேஜ் அனுப்பினாலும் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் ஒன் மோர் திங், எதுக்காக கேப் போட்டிருக்கா, மொட்டை அடிச்சிட்டியா, போன வாட்டி மொட்டை அடிச்சுட்டு தான் கேப் போட்டு பேசினேன் அப்படின்னா, நத்திங், ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் நான் வந்து கேப் போட்டிருந்தேன். பட் மொட்டையெல்லாம் வந்து அடிக்கல, மொட்டை அடிச்சா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அடிப்பேன். ஓகேவா? அண்ட் டேக் கேர், பாய். அடுத்த வீடியோல பாக்கலாம். சீர்ஸ்.